லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் போல்டாக்கணும். இன்னும் சின்னதாக்குனா நல்லா இருக்குமோ? என்னடா பார்த்துட்டு இருக்க அண்ணே? உனக்காக தானே வெயிட்டிங்க. வானே வானே. இது என்னடா, எனக்காகலாம் நீ வெயிட் பண்ண மாட்டியே, என்ன விஷயம்? அது வந்து எனக்கு மே மாதம் கல்யாணம். பொண்ணு பார்த்தாச்சாடா? பார்த்தாச்சுண்ண. யாரா அந்த பொண்ணு? பக்கத்து பொமேரியந்தானே? ஆமாண்ணே. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? டேய், நீ அடிக்கடி அந்த தெருக்கு போயிட்டு வரும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அச்சோ, அடிக்கடி பார்த்துருப்பார் போலியே. என்னென்ன பார்த்தாரோ? என்னடா முடங்குற அண்ணே, அதை விடண. வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். சரி சொல்லு, என்ன விஷயம்? பத்திரிக்கை அடிச்சிட்டேன், அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலாம். நீங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்வீங்க. அதான் சரி, குடு பாப்போம். இந்தாங்க. டேய், என்னடா ஸ்டார்டிங்கே தப்பா இருக்கு. என்னென்ன சொல்ற? திருமண அழைப்புதலுக்கு நறுமண அழைப்புதல்னு போட்டிருக்க. நறுமணமா? சாய் மாத்திரண்ண. ஓஹோ, பக்கத்துல தான் கல்யாணமா? பொண்ணோட அப்பா தான் அவங்க தெருவிலே வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதான். ஓஹோ, சரி சரி. வேற ஏதாச்சும் மிஸ்டேக்கு? தாண்டா பார்த்துட்டு இருக்கேன், பொருடா கொஞ்சம். சரி, கோச்சிக்காம பாருண. என்னடா என் பேர்லாம் போட்டிருக்க? என்னென்ன, உங்க பேர் இல்லாம எப்படி? சரி, பொண்ணு பேர் ஜூலியோ. ஆமா, ஜூலி தான். டேய், மே மாதம் சொன்ன என்கிட்ட, ஆகஸ்ட்னு போட்டிருக்கு. ஐயோ, வேற ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருண. டேய், என்னடா உன் பேரைய மாற்றி போட்டிருக்கான். ஐயோ, மொத்த பத்திரிகையும் தப்பு. தூக்கிட்டு கிளம்பு. இன்னைக்கு செத்த அந்த கடைக்காரன் கடிச்சிடுறேன். ஏண்டா பத்திரிகையில மிஸ்டேக்கை பார்க்கலாம், மிஸ்டேக்கில் தான்டா மொத்த பத்திரிகை இருக்கு உனக்கு. சை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.